ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது 2x2 க்ரௌண்ட் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறதுதான் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெட் கலர் சூஸ் பண்ணதுனால இந்த இடம் ஃபுல்லாக என்னவா மாற்றோன்னா ரெட் கலராக மாற்றணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இந்த இடம் எனக்கு ரெட்டாக வேணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல எனக்கு ரெட் இருந்தால் இங்கே கொண்டு போக முடியும். ஆனால் எனக்கு இந்த இடத்துல ரெட் இல்லை, இந்த இடத்துல இருக்குது. ஸோ நான் இதை கீழாமல் பார்த்து திருப்பி கொண்டு போய் வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடம் ரெட்டாக இருக்குது. ஸோ இதை இங்கே நான் கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு எந்த இடத்துல வேணால் இந்த இடத்துல வேணும், எந்த இடத்துல வேணுமோ அதை கீழாமல் பார்த்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கீழே இருக்கக்கூடிய ரெட்டை மேலே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இப்போ கலர் வந்து சேர்ந்துடுச்சு. ஸோ நமக்கு எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய் சேர்த்துருங்க. இப்போ நான் இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அடுத்து நான் இந்த இடம் எனக்கு ரெட்டாக மாற்றணும். இதுக்கு கீழே பாருங்கள், இந்த இடம் ரெட்டாக இருக்கான்னு. ரெட்டாக இல்லை, ஆனால் எனக்கு இந்த இடத்துல ரெட்டாக இருக்குது. ஸோ அதை கீழாகவும் பார்த்து திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே ரெட்டு வந்துடுச்சு. இதை நான் இங்கே கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நமக்கு இந்த இடத்துல தான் வேணும். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அதை கீழாமல் திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ரெட்டை மேலே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு இந்த சேர்ந்த கலரை திரும்ப கொண்டு போய் சேர்த்துருங்க. இப்போ இந்த இடம் நமக்கு ரெட்டாக வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்த ரெட்டாக மாற்றணும். இதுக்கு கீழே ரெட்டு இல்லை, இங்கே இருக்குது. ஸோ இதை கீழே கொண்டு போய் திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ இங்கே வந்துருச்சு. ஸோ அதை இங்கே கொண்டு போகிறதுக்கு எந்த இடத்துல வேணுமோ அதை கீழாமல் பார்த்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கீழே இருக்கக்கூடிய ரெட்டை மேலே கொண்டு வந்துடுங்க. இப்போ சேர்ந்த கலரை கொண்டு போய் மேலே சேர்த்துருங்க. இப்போ நம்ம வந்து மேலே ரெட் கலர் வந்து சேர்த்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்து எனக்கு எப்படின்னா ப்ளூவாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நான் என்னவா மாற்றணும்னா ப்ளூ கலராக மாற்றணும். இங்கே ஒயிட் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக நான் ஒயிட் கலராக மாற்றணும். இப்போ எனக்கு ப்ளூ ஒயிட், இந்த ப்ளூ ஒயிட் வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ப்ளூ ஒயிட் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த பீஸை நான் இங்கே கொண்டு வந்தால் இந்த இடத்துல நான் சேர்த்துடலாம். ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு ரொட்டேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்துடுச்சு. இதை திருப்பி வந்துட்டு இந்த இடத்துல திருப்பி கொண்டு வந்துடுங்க. இது ரொட்டேஷன் மெத்தட் மட்டும்தான். நமக்கு தேவையான கலரை நமக்கு ஏற்ற மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல ப்ளூ ஒயிட் வந்து சேர்த்துட்டேன். அடுத்து பாருங்கள், ஒயிட்டு க்ரீன் வந்து நான் சேர்க்கணும். ஒயிட் க்ரீன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்தோ இங்கே இருக்குது ஒயிட் க்ரீனு. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியதை ஜஸ்ட்டு ஒரு ரொட்டேஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல வந்துடுச்சு. நமக்கு ஒயிட் க்ரீன் இந்த இடத்துல வேணாம், இங்கே வேணும். ஸோ அதுக்காக திரும்ப ஒரு தடவை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துடுச்சு. இதை இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து சேர்ந்துடும். அடுத்து பாருங்கள், இது க்ரீன் எல்லோ பீஸ் வேணும். க்ரீன் எல்லோ பீஸ் வந்துட்டு எங்கே இருக்குன்னா எனக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு நான் இப்படி ஒரு ரொட்டேஷன் பண்ணால் எனக்கு வந்து இது சேர்ந்துடும். அடுத்து பாருங்கள், இந்த இடம் வந்துட்டு எனக்கு எல்லோ ப்ளூ பீஸு, எல்லோ ப்ளூ பீஸுங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்த ஒரு ரொட்டேஷன் பண்ணேன்னா எனக்கு இந்த இடம் சேர்ந்துடுது. இப்போ பாருங்கள், எல்லா இதுலேயுமே நான் மூணு கலர் வந்து சேர்த்துட்டேன். எனக்கு ஒரு கலர் மட்டும்தான் என்ன செய்யலைனா சேரலை. ஸோ அதை சேர்க்கறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே பாருங்கள், இங்கே வந்து எனக்கு ப்ளூ வேணும், ஆனால் அது எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. எனக்கு இங்கே வந்துட்டு எல்லோ வேணும், அது இங்கே இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் கலர்ஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி வந்து சேர்க்குறதுனா, அதுக்கு என்ன ஃபார்முலானா, இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு பக்கம் வந்துட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லெஃப்ட் சைடில் இதை வந்துட்டு ஒழிச்சு வச்சுக்கிறேன். லெஃப்ட் சைடில் இதை ஒழிச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு 2 times இது வந்து ரொட்டேட் பண்ணுறேன். 1, 2 times ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒழிச்சதை வெளியில் கொண்டு வரேன். ஒழிச்சதை வெளியில் கொண்டு வந்துட்டு 2 times ரொட்டேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த 2 times திரும்ப பண்ணிடுறேன். ஸோ 1, 2 times வந்து நான் ரொட்டேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு எனக்கு வந்து ப்ளூ கலர் வந்து சேர்ந்துருச்சு. அடுத்து பாருங்கள், இந்த க்ரீன் பீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்டில் பக்கத்துலேயே இருக்குது. இந்த க்ரீன் பீஸை நான் இங்கே கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ சேர்க்கறதுக்கு இங்கே கொண்டு போகணும். ஆனால் இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்குது. எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கமாக இதை ஒழிச்சு வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனால ஆப்போசிட்டில் ரைட்டில் கொண்டு போகணும். ஸோ வந்துட்டு லெஃப்டில் இதை ஒழிச்சு வச்சுக்கோங்க. ஒழிச்சு வச்சுட்டு இதை 2 times வந்துட்டு லெஃப்டில் தான் இருக்கிறதுனால இதில் 2 times வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிட்டு நம்ம ஒழிச்சதை வெளியில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு 2 times ரொட்டேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த 2 times வந்து ரிட்டர்ன் கொண்டு வந்துடுங்க. 1, 2 times ரொட்டேட் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த க்யூப் வந்துட்டு சால்வ் ஆகிடுச்சு. இது ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான். ஸோ குட்டீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களாலேயே சால்வ் பண்ண முடியும். ஓகே குட்டீஸ், டேக் கேர், பாய்.